இரட்டை நிலைப்பாடு கிடையாது. ஒரே நிலைப்பாடு தமிழர்களுடைய மேம்பாடு, தமிழர்களுடைய வாழ்வு, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி என்ற விஷயத்தில் நாங்கள் இரட்டை நிலைப்பாடு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பொன்னையன் அவர்களுடைய கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். பிஜேபி டெய்லி பேசுகிறது, மக்களுக்காக நடத்தப்படுகின்ற கட்சி பிஜேபி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற கட்சி பிஜேபி. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று யார் பேசுகிறார்கள்? தமிழகத்திலே ஊழல் இபியிலே நடக்கிறது, எல்லா துறையிலும் நடக்கிறது என்று சொல்லுவது யார்? ஆக நாங்கள் யாருடைய தயவு தாட்சணையிலையும் வளர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நடத்தையால், எங்களுடைய செய்கையால் நாங்கள் வளர்கிறோம். அதுதான் உண்மை. அதிமுக 65 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்களை விட 4 உறுப்பினர்களை கொண்ட பிஜேபி மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்க அரசியல் கட்சி, அரசியல் செய்யாம என்ன செய்வது? திமுகவுக்கு இல்லைங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டுவது தானே எங்களுடைய அடிப்படை கடமை. சரி, இது எனக்கு எதனால் அவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பேசுகிறோம். 4 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு பஞ்சம நில, ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனையான வீட்டுமனை பட்டாவான பஞ்சம நிலத்தை பற்றி பேசுகிறோம். ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்குகின்ற ஸ்காலர்ஷிப் போய் ஒழுங்காக சேரவில்லை என்பதை பேசுகின்றோம். வீட்டுமனை பட்டா ஒழுங்காக கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறோம். சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டதை பேசுகிறோம். ஊழலை குறித்து பேசுகிறோம். குறிப்பாக இபியில் நடக்கிற ஊழல், எல்லா துறையிலும் நடக்கின்ற ஊழல், பொதுவாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார். அதிமுக பேச தயங்குதுன்னு அதிமுக காரங்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சார், எல்லாத்துக்குமே நல்ல விடை கிடைக்க போகுது 24-ல். 20-24-ல் பார்லிமெண்ட் கிடைக்க, எலெக்ஷன் வரப்போகுது. மக்கள் முடிவு செய்யட்டும். கூட்டணி சார், கூட்டணிங்கிறது இப்போ எங்கள் கட்சி, தேசிய கட்சி, பார்லிமெண்ட்ரி போர்டும் அவங்க கட்சியில் இருக்கின்ற மூத்த தலைவர்களும் அன்றைக்கு சூழ்நிலையை கருதி எடுக்க வேண்டிய முடிவு. கூட்டணியெல்லாம் கெடாது. ஆனால் ஒரு மூத்த தலைவர் கூட்டணி கட்சியை பற்றி இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. வீரியம் பத்தலைங்கிறது தான் எங்களுடைய. சார், வீரியம் பத்தலை ஒரு பெரிய கட்சி, 234 அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை பேசியிருக்க வேண்டும். இபி ஊழலை பற்றி பேசியிருக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த இந்த 19 கொலைகள் நடந்திருக்கிறது இந்த மாதத்தில். தட் இஸ் மே மாதம், இப்போ இன்றைக்கி 2 19 கொலைகள், இது போன்ற டெய்லி ஒரு கொலை. அதுவும் அருவாவில் வெட்டுறான், இதில் செல்லு எடுத்து நாடு ஃபுல்லாக சினிமா காட்டுறான். இந்த தலையை வெட்டி தனியாக எடுத்துக்கிட்டு போகிற கலாச்சாரம் இப்போ தான் சார் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு முழுமையாக இல்லை என்பது, தமிழகத்தில் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், நாங்கள் நல்லாவே வளர்றோம் சார். இதெல்லாம் இல்லை, நாங்கள் நல்லா வளர்கிறோம். இன்னொருத்தரை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நல்லா வளர்கிறோம். மக்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை மீது அதிகபட்சமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நம்பிக்கைக்குரிய தலைவராக அவர் விளங்குகிறார். நீங்கள் ரொம்ப குறைச்சலாக மதிப்பிடுறீங்க.
நிறைய வாங்குவோம். அது பின்னாடி பேசிக்கலாம். நாங்கள் இங்கிருக்கிற தமிழர்களை மட்டுமல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களையும் இலங்கையில் இருக்கின்ற தமிழக மீனவர்களுடைய உரிமைகளுக்காக தான் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு தமிழனை விவசாயனுடைய மகனை அண்ணாமலை அவர்களை அங்கே அனுப்பி வைத்தார்கள். பல்லாயிரக்கணக்கான வீடுகள் கட்டி கொடுத்ததை திறக்க வைத்தார்கள். அனைத்து தமிழ் தலைவர்களையும் சந்திக்க வைத்து அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை தெரிந்து வர சொன்னார்கள். கச்சத்தீவை மீட்பதிலே இருக்கின்ற சட்ட பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு பிரதம அமைச்சர். அதற்குண்டான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார். கச்சத்தீவை பிஜேபி கட்சி உறுதியாக அதனுடைய தலைமையில் நடக்கின்ற மத்திய அரசாங்கம் கச்சத்தீவை மீட்கும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா அந்த தகவல்கள் புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்து தவறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அமைச்சர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, புள்ளி விவரம் தவறுன்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் வெரி வெல் கோ டு தி கோர்ட் அண்ட் ஃபைல் ஏ சூட் அகைன்ஸ்ட். கோர்ட்டுக்கு போலாமே சார். அப்புறம் பிஜேபி தலைவர் சொல்லி கட்சி திமுக விட்டு கொடுத்தாரு, சார். 1974 அன்றைய முதல்வர் மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்கள் காலத்தில் தான் அது தாரை வார்க்கப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தை நமது முதல்வர் அவர்கள் பேசாமல் இருந்திருக்கணும். அவர் அவங்க அப்பா காலத்தில் நடந்த ஒரு தவறை பிஜேபி மீட்டு தர வேண்டும்னு பேசினதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பிஜேபியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மன்னிப்பு தான் கேட்க சொன்னாரே தவிர சரி, ஒரு தவறு நடந்து விட்டது சார். ஒரு பெரிய தலைவர் காலத்தில் அது தாரவாக்கப்பட்டது, மகன் காலத்தில் அது மீட்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்வதில் என்ன தப்பு? யாரு செஞ்சிருந்தாலும் தப்பு தப்பு தான் சார். தமிழகத்தில் வாழ்கின்ற தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டால் அது யார் செய்தாலும் தவறு தவறு. ஆனால் அந்த உரிமைகளை மீட்பதற்காக தான் அண்ணாமலை பாடுபடுகிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தவறு செய்யும் போது விபி துரைசாமி உடனே இருந்தார். இல்லை, அப்போ எனக்கு நான் ஸ்கூல் கோயிங் என்ன, அப்போ என் வயசு என்ன, நான் எம்எல்ஏ இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருந்தா பொறுப்பாக பதில் சொல்லலாம். ஐவாசிய காலேஜ் மன்னிப்பு கேட்க சொல்வது சரிதான், அரசியல் இதில் சகஜம். நான் உடந்தேன்னு சொல்ல முடியாதியா? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்க கூட விட மாட்டேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தமிழர்களுடைய நலனை உரிமை பாதிக்கப்படுகின்ற காரியம் எதுவும் யார் செய்தாலும் எந்த காலத்தில் நடந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர் தனிப்பட்ட கருத்தினை சொல்லியிருக்கிறார். இதில் நான் கருத்து ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் தலைவர்கள் கூடி எடுக்க வேண்டிய முடியும். நான் அதில் கருத்து சொல்ல விரும்புகிறேன். மாடல்னு சொன்னாவே அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வேல்முருகன் மாதிரியே ஒரு ஆள் ரோட்டில் போகிறான்னா அது மாடல். திராவிட மாடல்னால் இதுவரையில் நானும் டிக்ஷனரி புரட்டி பார்த்துட்டேன், அதுக்கு அர்த்தமே கண்டுபிடிக்க முடியல.
அதனால் திராவிட மாடல் அரசாங்கங்கிறது என்னன்னு தெரியல. அது யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அது தொடர்ச்சியாக அவரும் பயன்படுத்துகிறாரு. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒன்றிய அரசுன்னு ஒரு மோசமான ஒரு தமிழ் பதத்தை பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது கலைஞர் மிக சிறந்த தமிழ் எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், தமிழ் அறிஞர், அவர் காலத்தில் கூட ஒன்றிய அரசுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணல. ஏன்னா அவரை விடவா இவங்க தமிழ் புலமை வாய்ந்தவங்க. ஆன்மீகவாதிகளையும் திராவிடர்களையும் ஒன்று சேர்ப்பதான் வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு சொல்லியிருக்காரு. அமைச்சர் சேகர்பாபு என்னன்னு தெரியல தம்பி. சேகர் பாபா, சினேக் பாபா எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் கருத்தெல்லாம் எனக்கு தெரியும். சார், தேசிய மாடலும் சொல்கிறாங்க. ஸோ மாடல்லாம் நீங்கள் மாடல்ன்றதை விமர்சிக்கிறீங்க, தேசிய மாடலாக திராவிட மாடலாக அப்படின்ற கொஸ்டின் வந்து பாஜக சார் இந்த இவங்க சொன்னதுனால தேசிய மாடல் நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். தேசியத்தின் வி ஆர் ஏ நேஷனலிஸ்ட், அவ்வளோதான். ஜாதி வாரி கணக்கு ஏற்கனவே இருக்குது. எங்களை பொறுத்தவரையில் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அவரவர்கள் அரசியல் பிழைப்புக்காக சொல்லுகின்ற ஒரு கருத்து. சார், உங்கள் மூலமாக நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன், கூட்டணி தர்மம் என்று கூட பார்க்காமல் ஒரு மூத்த தலைவர், அதுவும் குறிப்பாக அமைப்பு செயலாளராக அதிமுகவில் இருக்கின்ற ஒரு தலைவர் இது போன்று பிஜேபி மீது குற்றச்சாட்டு சுமத்தியது கண்டனத்துக்குரியது. அந்த கட்சி அவரிடமிருந்து விளக்கம் பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நேற்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், மதிப்பிற்குரிய பொன்னையன் அவர்கள் அவர்களது கட்சி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தேவையற்ற முறையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளை குறித்தும் தமிழர்கள் தமிழ்நாட்டின் பிரச்சனையில் இரட்டை நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறது என்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கின்ற கடமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் குற்றச்சாட்டை வன்மையாக நாங்கள் மறுப்பதோடு மட்டுமல்லாமல் காவேரி பிரச்சனையானாலும் சரி, பெரியார் பிரச்சனையானாலும் சரி, மேகதாது பிரச்சனையானாலும் சரி, இந்த மூன்று பிரச்சனைகளிலும் கர்நாடகா அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல் தமிழக பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதம் இருந்து தமிழக விவசாயிகளுடைய உரிமைக்காக பேசி வருவதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எங்களுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் பேசி வருகிறார். சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்களை கொண்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளினுடைய உரிமைகளுக்காகவும் அது காவேரி பிரச்சனையை நாங்கள் விரிவாக கர்நாடக அரசுக்கு எதிராக நாங்கள் பேசி வருகிறோம். அதே போல் முல்லை பெரியார் விஷயத்தில் கேரள அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். மேகதாது பிரச்சனையிலும் அதே நிலையை நாங்கள் கையாண்டு இருக்கின்றோம். 4 உறுப்பினர்களை கொண்ட பிஜேபி கட்சி சட்டமன்றத்திலும் சரி, அதனுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்கள் மன்றத்திலும் சரி, தமிழகத்தில் நடக்கின்ற ஊழலை பற்றி மக்களுக்கு புரிகின்ற வகையில் இன்றைக்கு எடுத்து சொல்லி வருகின்றார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசி வருகின்றார். எலக்ட்ரிசிட்டி துறையிலே நடக்கின்ற ஊழலை பற்றி வெளியே கொண்டு வந்தவர் நமது அண்ணாமலை. இந்த மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் 2 அமைச்சர்கள் டெண்டர் விடுவதில் ஊழல் செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்ற கருத்தினை
வெளியே சொன்னது தமிழக அரசு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையில் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் தாய்மொழியிலே 1-ஆம் வகுப்பு வரை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், 4 தினங்களுக்கு முன்பாக நேரு ஸ்டேடியத்தில் வாரணாசி தொகுதியில் தன்னுடைய தொகுதியில் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் மகாகவி பாரதியாரனுடைய பெயரிலே ஒரு இருக்கையை ஆரம்பித்தது மட்டுமல்லாமல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிக்கு இங்கு கட்டடம் கட்டியது பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு உண்டான செலவுகளையும் செய்து கொண்டு வருவது பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் என்று சொல்லி வருகின்ற இந்த சூழ்நிலையில், அது மொழிக் கொள்கையானாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையானாலும் சரி, தமிழக அரசு செய்கின்ற ஊழலை குறித்தும் சரி, எல்லா வகையிலுமே இரட்டை நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நிலைமை இப்படி இருக்க நாங்கள் ஏதோ இரட்டை நிலைப்பாடு எடுத்து வருகிறோம் என்று மதிப்பிற்குரிய பொன்னையன் அவர்கள் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களும் தொண்டர்களாகிய நாங்களும் வன்மையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கின்றோம். குறிப்பாக அவர் ஏன் இப்படி பேசினார் என்று ஒரு சிலருடன் நான் கருத்து பரிமாறிக்கொண்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு ராஜ்யசபா கிடைக்கவில்லை என்ற வருத்தத்திலே பேசியிருக்கிறார் என்று சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தமிழர்களுடைய வாழ்வு, தமிழ் மொழி, தமிழர் கலாச்சாரம், அது இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள் ஆனாலும் சரி, இலங்கையில் வாழ்கின்ற தமிழக தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பிரச்சனை ஆனாலும் சரி, எங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு கிடையாது, மொழிக் கொள்கையிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.